வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ஏசாயா 26:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகில் குழப்பம் நேரலாம், அது அழிவுக்கு நேராகவும் வழி நடத்தக்கூடும். ஆனாலும் நாம் தேவனுடைய வழிகளை கை கொள்ளும்போது மிகுந்த சமாதானத்தை கண்டடைய முடியும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்பதே இன்றைக்கான வாக்குத்த வசனமாகும். ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் உண்டு, அது சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் என்பதாகும். ஆண்டவர் தரும் சமாதானம் தெய்வீகமானது, உலகம் தரக்கூடாதது. தேவனே, நீரே கிரியை செய்து எங்களுக்கு சமாதானத்தை அருளும் என்று இந்த வசனம் கூறுவதாக புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நமக்குள் செயல்படுகிறார், நம் மூலமாக செயல்படுகிறார். நாம் இருக்கும் சூழ்நிலைகளை பொறுத்து நமக்காகவும் அவர் செயல்படுகிறார். அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறார், நமக்காக காரியங்களை செய்கிறார். இது ஆச்சரியம் அல்லவா? வேதாகமத்தில் ஓரிடத்தில் எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களை அழைப்பதை வாசிக்கிறோம். ஒரு கிராமத்திற்கு சென்று கழுதையையும் கழுதை குட்டியையும் கண்டுபிடிக்குமாறு அவர் அவர்களிடம் கூறினார். அங்கே ஒரு கழுதை இருக்கும் என்றும் தம் சீஷர்களால் அதை தம்மிடம் கொண்டு வர முடியும் என்றும் அவர் நிச்சயமாய் அறிந்திருந்தார். நடக்க இருந்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். ஆம், தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் தம்முடைய சீஷர்களுள் ஒருவனாகிய பேதுருவை நோக்கி, பேதுருவே, உனக்கு மீன் ஒன்றும் அகப்படவில்லை, இப்போது இந்த படகில் ஆழத்திற்கு சென்று வலையை அங்கே போடு என்று கூறினார். ஆச்சரிய விதமாக பகல் பொழுதில் மீன்கள் ஏராளமாய் பேதுருவின் வலைக்குள் சிக்கின. அவன் நூற்றுக்கணக்கான மீன்களை பிடித்தான். என்ன நடக்கும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். பேதுருவுக்கு நன்மையாக அமைந்த வழியில் அவனை நடத்தினார். தம்மை நம்பி ஆழத்திற்கு செல்லவும் மீன் பிடிக்கும்படி காலையில் வலையை போடவும் பேதுருவுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். தம்மை நாம் நம்புவதற்கு ஆண்டவர் போதிக்கிறார். சில அசாதாரண சூழல்களில் அவரால் மாத்திரமே நம்மை வழி நடத்த முடியும். அவற்றின் மத்தியிலும் அவர் நம் வாழ்வில் சகல நன்மைகளையும் அருளுகிறார். அவ்வாறு நம் வாழ்வில் எல்லாவற்றையும் அவர் ஆச்சரியமாக ஒழுங்குபடுத்துகிறார். இவ்வாறான சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது அவரையே சார்ந்திருக்கவும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆம், இன்றைக்கு நீங்கள் அவருடைய சமாதானத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவரது போதனையையும் வழிகாட்டுதலையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, என் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உம்முடைய சமாதானத்தை கண்டு கொள்ள எனக்கு உதவும். நான் எதை குறித்தும் கவலைப்படவோ எதையும் நாடி ஓடவோ மாட்டேன் என்று கூறி ஜெபியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உலக காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கு அல்லது அவற்றை நாடி ஓடுவதற்கு பதிலாக அவருடைய சமாதானத்தை தேடுங்கள். இவ்வாறாக ஆண்டவர் தாமே உங்களை நடத்துவார், உங்கள் வாழ்வில் சமாதானத்தை அருளுவார். அன்னாள் என்ற பெண் குழந்தை இல்லாததினால் மனக்லேசம் அடைந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று தன் மனக்லேசத்தையெல்லாம் அப்படியே கண்ணீரோடு ஊற்றினாள். தேவன் முதலாவது அவள் உள்ளத்திலே இருந்த மனக்லேசம் சஞ்சலம் யாவற்றையும் எடுத்து போட்டு தம்முடைய தெய்வீக
தெய்வீக சமாதானத்தினால் அவள் உள்ளத்தை நிறைத்தார். மட்டுமல்ல, அவள் எந்த காரணத்தின் நிமித்தம் கசப்பு அடைந்தாலோ அந்த காரியத்தில் அவள் விரும்பினதற்கும் அதிகமான நன்மையை அருளி செய்தார். இதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தரை தேட வேண்டிய விதமாக தேடாமல் பெயரளவில் தேடி அது போதும் என்று திருப்தியாய் ஒரு குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தார்கள். எல்லா பக்கமும் நலமாக இருந்தபோது அவர்கள் கர்த்தரை தேட வேண்டிய அவசியமில்லாமல் இப்படி இருந்தார்கள். ஆனால் திடீரென்று காரியங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தாறுமாறான போது தாங்கள் என்ன செய்வது என்ற திகைப்பும் சஞ்சலமும் ஏற்பட கர்த்தரை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்கள். ஒரு தெய்வ பயம் அவர்களை பிடித்தது. சமாதானமற்றிருந்த அவர்கள் உள்ளம் அவர் தரும் சமாதானத்திற்காக ஏங்கி தவித்தது. ஊழியர்கள் எவரையும் வீட்டுக்கு வர இடம் கொடுக்காமல் வெறுத்து தள்ளின அவர்கள் ஊழியர்களை வரும்படி அன்போடு நாடி தேடினர். ஆலயத்திற்கும் ஜெபக்கூட்டங்களுக்கும் சென்று கண்ணீரோடு தங்கள் மன்றாட்டை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பித்தனர். இப்படி அவர்கள் வாழ்வு தம் பக்கமாக திரும்பியதை கண்ணுற்ற ஆண்டவர் அவர்கள் விரும்பினதற்கு அதிகமாக சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை அருளி செய்தார். தமது தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பினார். கர்த்தரை தேடுவதினால் உண்டான மேன்மையை அப்பொழுதுதான் அறிந்து கொண்டனர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். இந்த கடினமான சூழ்நிலை வருகிறதற்கு முன்பாகவே தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் அவர் பாதத்தை நாடி தேடுங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பம் சமாதானம் நிறைந்ததாயிருக்க ஆண்டவர் உதவி புரிவார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என் வாழ்வில் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தியுள்ளதற்காகவும் எனக்கு சமாதானத்தை தந்துள்ளதற்காகவும் உமக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இரக்கம் பெரியது. இப்போதும் என் பயத்தையும் கலக்கத்தையும் ஒதுக்கிவிட்டு என்னுடைய சித்தத்தையும் இருதயத்தையும் உம்முடைய சமாதானத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறேன். நான் கடந்து செல்லும் எல்லா இக்கட்டுகளும் உமக்கு கட்டுப்பட்டவை என்றும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அவற்றை நான் வெற்றிகரமாக கடந்து செல்ல வைப்பீர் என்றும் முற்றிலுமாக நம்புகிறேன். இப்போதும் என் வாழ்வில் நான் குறைவுபட்டிருந்தாலும் நீர் எல்லா குறைவுகளிலும் இருந்து என்னை அற்புத விதமாக விடுவித்து போதுமான விதத்தில் ஆசீர்வதிப்பீர் என்று அறிந்திருக்கிறேன். என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தில் நான் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் உடலில் சுகத்தையும் வாழ்வில் கனத்தையும் பெற்றுக்கொள்ளவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பூரண சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்வதற்காகவும் எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பதற்காகவும் உமக்கு நன்றி. என் உள்ளத்தில் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் மாற்றி உம்முடைய தெய்வீக சமாதானம் என்னை ஆட்கொள்ளும்படி இன்று முதல் என்னையும் வழிநடத்தும். என் உள்ளத்தில் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் மாற்றி உம்முடைய தெய்வீக சமாதானம் என்னை ஆட்கொள்ளும்படி இன்று முதல் என்னையும் வழிநடத்தும். நான் உம்மை தேட வேண்டிய விதமாய் தேடாத குற்றத்தை எல்லாம் கூட நீர் எனக்கு மன்னித்து எவ்விதமுமோடு நெருங்கி வாழ்வது என்பதை கற்பித்து வழிநடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கெஞ்சுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.